நடிகர் சிம்பு சமீபத்தில் தான் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் மாநாடு திரைப்படத்தில் நடித்து முடித்தாரு. அந்த படமும் எல்லா பணிகளும் நிறைவு செய்யப்பட்டு ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இப்போ கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சிம்புவோட நடிப்பில் ரிலீஸான அன்பானவன் அசராதவன் அடங்காதவன்ற திரைப்படம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தது. இந்த விவகாரம் இப்போ வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதாவது AAA படத்தில் சிம்பு வந்து முழுமையாக நடித்து கொடுக்கலை அப்படின்னு குற்றத்தை முன் வச்சாங்க. சிம்பு வந்து முழுமையாக நடித்து கொடுத்துருந்தா மட்டும் அந்த படம் ஹிட் ஆகி இருக்குமா என்ன? உங்ககிட்ட இருக்க கதையை தாங்க நீங்கள் எடுக்க போகிறீங்க. எப்படி எடுத்தாலும் அந்த கதை ஹிட் ஆகணும்னு இருந்தால் தான் ஹிட் ஆகும். அதாவது குற்றம் சொல்லணும் அப்படின்றதுக்காக குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் ஏகப்பட்ட இடையூறுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் AAA பட விவகாரம் பற்றி சென்னை அண்ணா சாலை திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நடிகர் சிம்புவோட தாயார் உஷா ராஜேந்திரன் அவர்களும் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் சிம்புவோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரோட படங்களை தடை செய்ய முயற்சிக்கிறாங்க. சிம்பு மற்றும் மைக்கேல் ராயப்பனோட விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் தயாரிப்பாளர்கள் சங்கம் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது அப்படின்னும், திட்டமிட்டபடி வெந்து தணிந்தது காடு படத்தோட படப்பிடிப்பு நடைபெறும்னு உஷா ராஜேந்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க.